தமிழ் சினிமா இந்திய அளவுல போகாம கோப்பமோட ஹாலிவுட் தரத்துல போயிருக்க. தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஒன் ஆஃப் த மை சிஸ்டர், சோ அவ்வளவுதான்ப்பா இங்கிலீஷ், அவ்வளவுதான்ப்பா நல்லா தயாரிச்சிருக்கீங்க. உண்மையிலேயே அதுல டைலாக் ரைட்டர் யாருன்னு தெரியல, அந்த டைலாக் ரைட்டருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாரோ வச்ச சாதி பேர அதை வந்து நம்ம தலையில சுமந்துகிட்டு ஏயா நம்ம வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாவணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா, அந்த டைலாக் செம்ம. அதே மாதிரி பிரசவம் பாக்குறாளே எந்த மதம் எந்த ஜாதி அப்படின்னு தெரியுமா, தெரியாது. ஹோட்டல்ல சாப்பிட போறாங்க எந்த மதம் எந்த ஜாதின்னு தெரியுமா, தெரியாது. ஆனால் எந்த ஒரு ஜாதி மதத்தையும் பார்க்காம இந்த வர்ணாசிரம மாதிரி ஒரு படத்தை தயாரித்த சகோதரி இந்தியா, சகோதரி சிந்தியா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவங்க பொன்னான வாயால கூல் சுரேஷ் சொல்லுவாங்க, சொல்லுங்க மேடம். வர்ணாசிரம் கூல் சுரேஷ், வர்ணாசிரம் கூல் சுரேஷ், இந்த படம் நம்ம வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாக்க பாலச்சந்தர் சார் படம் பார்த்தாக்க எப்படி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. சூப்பர் மேடம், இந்த மாதிரி படம் தண்ணி வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் பேர் சுகுமார்னு போட்டுருந்துச்சு, சுகுமார் அழகர்சாமி சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட மேனேஜர் பாலமுருகன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிஆர்ஓ நம்ம விஜய் முரளி சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். காரணம், இந்த மாதிரி படங்கள் வந்தாதான் நம்ம சமுதாயத்துல வந்து இன்னும் இன்னும் மாற்றங்கள் வரும், புதுமையான விஷயங்கள்லாம் வரும், சரியா. இதில் நடித்துள்ள அந்த 4 கதாநாயகர்கள் ராமகிருஷ்ணா, அந்த தம்பி பண்ணா ஸ்ரீராம், அமீர், இவங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நம்ம கொடுத்த காசுக்கு நல்லா திருப்தியா பாக்கலாம். ஒன் செகண்ட் பேக் நீங்க என்னோட வயசுல கம்மியான உண்மையிலே சொல்றேன், இந்த மாதிரி ஜாதி மதம் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சூப்பரா தயாரிச்சிருக்கீங்க மேடம். உண்மையிலே சொல்றேன், நீங்க பாலச்சந்தர் படம் பாக்கணுமா, இப்ப மறுபடியும் வந்து பாருங்க, குழந்தை வந்திருக்காரு, அவர் பேரு சுகுமாரா, அவரு ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த ஓல்ட் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக அந்த இடத்துல சாம்பார் ஒரு கிஸ்ஸு. இப்ப கேப்பீங்களா, நான் ஒரு சின்ன பையன், நான் யாருக்குன்னா முத்தம் கொடுத்தாங்க மேடம், திரும்பாதீங்க மேடம், முக்கியமான சீனு. நான் ஒரு சின்ன பையன், முத்தம் கொடுத்தாங்க, கமெண்ட்ல அவ்வளவு பேர் திட்டுறீங்களா, இந்த வர்ணாசிரம் படத்தை வந்து பாருங்கயா, இதுதான் உதடுனா, இதுதான் உதடுனா. நீங்க படத்தை மேடம் இருக்காங்க மேடம் சிந்திக்கணும், ஏன்னா அந்த இடத்துல வச்சாங்க டுஸ்ட் அவங்க ரெண்டு. அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. இப்ப நான் எதுக்காக சொல்றேன்னாக்க, ஒரு பெண்ணுக்கு நான் முத்தம் கொடுக்கும் போது என்ன வந்து எல்லாரும் திட்டுனீங்களா, இப்ப சொல்றயா, இப்ப சொல்றேன், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. உண்மையா இல்லையா, உண்மையா இல்லையா? இப்ப தரேன், என் தளபதி விஜய் தந்த சேல தரேன், என் சகோதரி சிந்தியாக்கு தரேன், தயாரிப்பாளர் சிந்தியாக்கு தரேன், வர்ணாசிரம் தயாரிப்பாளர் சிந்தியாக்கு தரேன். தொண்டாடிக்குதுல்ல அதான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தா கேப்பீங்கயா, என்ன கேப்பீங்க, என்ன நீங்க எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு. மேடம் வந்திருக்காங்களா, முத்தம் கொடுப்பா எதிர்பார்க்கறீங்களா, சகோதரி புரியா, இந்திய பெண்மணி பாரு, என் தலைப்பாரு பாத்தியா மேடம், என்ன பத்தி என்ன ரெண்டு வார்த்தை பேசல சொல்லிட்டு போங்க. என்ன
ஐயா மேடம் கூட வைக்க போறேன் மேடம் உங்க போன்ல நான் வாங்கி பார்க்க மாட்டேன் அப்படிப்பட்டவன் அந்த புல் சுரேஷே காரணம் என்னோட வளர்ப்பு அப்படி நான் டி ஆர் அவர்களின் வளர்ப்பு எஸ் ஆர் அவர்களின் உடல் பிறப்பு இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாது மறுப்பு தப்பம் அவனை கை தட்ட வேண்டும் அந்த பொறுப்பு